ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திரஸ்ரோ ட்ரிப். நம்ம தமிழர்களோட சிறப்புகளை எடுத்து சொல்றதுக்கு நிறைய முக்கியமான இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான இடம் தஞ்சை பெரிய கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயில தமிழ்நாட்டோட மகுடம் அப்படின்னு சொல்லலாம். தஞ்சாவூரை பத்தியும் இந்த தஞ்சை பெரிய கோயிலை பத்தியும் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு உள்ள வந்தோம்னா நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இங்கே காரில் வந்ததுனால கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய விசாலமான கார் பார்க்கிங்கில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ரோடை கிராஸ் பண்ணி கோயிலுக்கு வந்துட்டோம். கார் பார்க்கிங்க்கு இங்கே 30 ரூபா பார்க்கிங் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கோயிலுக்குள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு எந்த டிக்கெட் சார்ஜும் கிடையாது. ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு பல வரலாற்று சிறப்புமிக்க பெயர்கள் இருக்கு. 1987 யுனெஸ்கோ இந்த தஞ்சை பெரிய கோயிலை உலக வரலாற்று சின்னமா அறிவிச்சாங்க. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு 88 கோயில்கள்ல இந்த தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று. இந்த பிரம்மாண்ட கோட்டை ஓட்டுன நுழைவு வாயில பார்க்கும் போது நமக்கு உடம்புலாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழர்களோட வரலாற்று சின்னத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம்ன்ற ஆச்சரியத்தோட இந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த நுழைவாயிலுக்கு திருவாசல் கோபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த திருவாசல் கோபுரத்தை தாண்டி உள்ள போய் நம்ம செப்பல்ஸ் எல்லாம் அதுக்கான இடத்துல கொடுத்துட்டு திருப்பி கோயிலுக்குள்ள போகும்போது ராஜராஜன் நுழைவு வாசல் வரும். இந்த ராஜராஜன் நுழைவாசலை தாண்டி உள்ள போனோம்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலோட ராஜகோபுரம் நமக்கு தெரியும். இதுதான் தஞ்சை பெரிய கோயிலோட முக்கியமான கட்டிடம். இந்த கட்டிடமானது 180 அடி நீளம் இருக்கு. மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்துல இருக்கிற பிரமிட போல கூர்மையான நுனியுடைய கோபுரமா அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட கோபுரமானது கற்ப கிரகத்துல இருந்து 190 அடி உயரத்துக்கு செஞ்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற பெரிய நந்தியானது ஒத்த கல்ல செய்யப்பட்டது. இதோட உயரம் 14 மீட்டரும் நீளம் 7 மீட்டரும் அகலம் 3 மீட்டரும் இருக்கு. நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் சிவப்ப நாயகரால கட்டப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள்ல இந்த தஞ்சை பெரிய கோயிலும் ஒன்று. தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய இந்த கோயில் தமிழகத்துல இருக்கிற சுற்றுலா தலங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமா இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தோட முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டி சுமார் 1000 வருஷத்துக்கு மேல இப்போ ஆயிடுச்சு. இன்னைக்கும் அழியாத ஒரு வரலாற்று சின்னமா இந்த கோயில் இருக்குன்றது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. எகிப்துல இருக்கிற பிரமிடுகளோட கட்டுமான முறைக்கும் தஞ்சை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயில்களின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இரண்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்களை அடுக்கி கோர்த்து வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு கோயில்களிலுமே கோள்களோட கதிர்வீச்சுகள் கோயிலோட மைய பகுதியில படுற மாதிரி செஞ்சிருக்காங்க. புவி எதிர்வுகள்னால இந்த கோயிலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்ல. நிலநடுக்கம் வந்தா கூட இந்த கோயிலுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. கிபி 700 எல்லோரா குகைகள் எப்படி ஒரு பெரிய மலையை குடைஞ்சு கட்டப்பட்டதோ, அதே போல கிபி 1000 தஞ்சை பெரிய கோயிலோட விமானமும் ஒரு பெரிய மலைய கோபுரம் மாதிரி செதுக்கி அதுக்கு மேல நுட்பமான சிற்பங்களை செதுக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த தஞ்சை பெரிய கோயிலோட பெரிய கோபுரத்துக்குள்ள சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இது கூடவே சண்டிகேஸ்வரர், அம்மன், நடராஜர், வராகி, முருகன், விநாயகர் மற்றும் கருவூர் தேவரோட கோயில்களும் இங்க அமைஞ்சிருக்கு. பெருவுடையார் சன்னதி, பெருவுடையார் அப்படின்ற மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் இங்க எழுந்தருளியிருக்கார். பெரிய நாயகி அம்மன் சன்னதியும் இந்த கோயில்ல இருக்கு. வராகி அம்மன் சன்னதியானது சோழர்கால கட்டுமானத்தோட பங்களிப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வேற எங்கேயும் இல்லாத வகையில இந்த திருவுருவத்திற்கு 2 கைகள் மட்டுமே இருக்கு. இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட விமானத்தோட உயரம் 216 அடி, அதாவது 66 மீட்டர் உயரம் உடையது. இந்த கோயில்ல தமிழின் சிறப்பும் மாமன்னர் ராஜராஜ சோழரின் தமிழ் மற்றும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல உள்ள சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி, அதாவது தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12. சிவலிங்க பீடத்தோட உயரம் 18 அடி, அதாவது தமிழின் மெய் எழுத்துக்கள் 18. கோயிலின் கோபுரத்தோட உயரம் 216 அடி, தமிழ்ல உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கு உள்ள இடைவெளி 247 அடி, தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. இதையெல்லாம் லிங்க் பண்ற மாதிரியே செஞ்சிருக்காங்க. 2 மற்றும் 3 தளங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்துல கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயில ராஜராஜன் எழுப்பியிருக்காரு. இது ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல பழமையான தமிழ் எழுத்துக்களை நம்மளால பார்க்க முடியும். இதுல இருந்து தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தஞ்சை பெரிய கோயிலோட கோபுர நிழலானது தரையில விழாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்கு. ஆனா இந்த கோயிலோட நிழல் தரையில விழும் அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் விமானத்தோட கோபுரம் 80 டன் எடை கொண்ட ஒற்றை கல்ல செய்யப்பட்டது.
செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல, இதுவுமே தனித்தனி கற்களால செஞ்சதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களை பத்தின ஆராய்ச்சி இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில்ல 23 வருஷத்துக்கு அப்புறம் கடந்த 2020 பிப்ரவரி மாசம் 5 காலையில 9:30 மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ராஜகோபுரம் மற்றும் எல்லா விமானங்கள்லயும் புனித நூறு ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தினாங்க. குடமுழுக்க தொடர்ந்து அனைத்து கும்பங்களுக்கும் மகா தீபாரணையும் பண்ணாங்க. இதுல முக்கியமா எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, குடமுழுக்கு நடக்கும் போது சமஸ்கிருத மொழியில மட்டும் இல்லாம தமிழ் மொழியிலயும் இந்த குடமுழுக்கு விழாவை நடத்துறது முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.